ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடுமலை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப பாப்புலரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன மசாலாவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கணும் இப்போ ஒரு கப்பில் ஒரு பவுலில் மூணு கப்பு மைதா மாவு கொட்டிக்கலாம் தேவைக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க மூணு கப் போட்டிருக்கேன் இப்போ கால் கப்பு ரவை போட்டிருக்கேன் வறுத்த ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சால்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கால் கப் தயிர் போட்டுக்கோங்க தயிரும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு மாவு பிசையணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா பூரிக்கு ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும் இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம மாவு செஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சென்னா மசாலா தயார் பண்ணிக்கலாம் அது ஊரட்டும் நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ கல்பாசி போட்டிருக்கேன் ஸ்டாரு எல்லாம் போட்டு பிரியாணி எலையும் ஒன்று போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டலாம் அது நல்லா பொரியணும் கரியாமல் பொரியட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொட்டிக்கலாம் கொட்டி வதக்கி விடுங்க ஒரு பதம் வரும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொட் போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கி விடுங்க இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா தேங்காய் போட மாட்டோம் அதனால தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இந்த நாலு மசாலாவை தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ சாட் மசாலா ஒரு டேப்லெட் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் த கால் கப்பு தண்ணி ஊற்றணும் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வாசனை போகும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த டைமு நான் சுண்டைக்கடலையை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் சென்னாவை அதையும் நம்ம போட்டு கலந்து கலந்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா சென்னாவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் ஒரு ஆறு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் நைட்டே ஊற போட்டு ஆறு விசில் வச்சு வேக வச்சு வச்ச சென்னாவையும் கொட்டி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி நல்லா கலந்துருங்க கலந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க நல்லா கொதித்து வரும் கடைசியாக இப்போ கஸ்தூரி மேத்தி இது வெந்தயக்கீரை தான் காஞ்ச வெந்தயக்கீரை இதை நல்லா கசக்கி மேலே தூவி விட்டுருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா உங்களுக்கு கலந்து வச்சுக்கலாம் கொதிச்சாச்சு இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம் இப்போ மாவு ஊறி இருக்கும் பார்ப்போம் மாவு ஊரியாச்சு இதை பாருங்கள் இப்படி ஊறி இருக்குது இப்போ நல்லா பெரிய உருண்டையாக தான் எடுக்கணும் பூரியை விட பெரிய உருண்டையாக தான் இருக்கணும் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ உருண்டை சப்பாத்தி மாவு உருண்டை மாதிரி வேணும் இந்த பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கணும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு நம்ம மூணு கப்புக்கு ஒரு பத்து உருண்டை வந்திருக்கும் தேய்ச்சிக்கலாம் பத்து பதினோரு உருண்டை வரும் நம்ம நல்லா கெட்டி ஓரளவுக்கு ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கலாம் ஒரு பெருசாக தான் தைக்கணும் சப்பாத்தி அளவுக்கு தான் தேய்க்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக போடக்கூடாது சோலாபுரி பெருசாக தான் போடணும் ஆனால் தேய்க்கிறது இவ்வளோ பதத்துக்கு இருக்கணும் இதை தடிக்கி இருக்கணும் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் கொஞ்சம்லையே சமைத்தி விட்டுட்டு என்னையும் மோந்து மோந்து மேலே ஊற்றுங்க ஊற்றுனாலே அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் பார்த்திங்களா எப்படி வருதுன்னு அவ்வளோதான் சோலாபூரி ரெடி ஆயிரும் மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்துருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு சோலாபூரி நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணுங்கிறது இல்லை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பொறிஞ்சிட்டு சுற்றி சுற்றி விட்டுட்டு பொறு கறியாமல் எடுத்துருங்க அதே மாதிரியே இன்னொன்னையும் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்னையும் போட்டு இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ